ஜெம் டிவி நேயர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு அக்காவும் ஒரு தம்பியும் அவங்க வீட்டில் கோழி வாத்தெல்லாம் வளர்ப்பாங்க. அம்மா அப்பா வெளியே போன நேரத்தில் இந்த அக்காவும் தம்பியும் அந்த வீட்டுக்கு வெளியே விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. விளையாடும்போது இந்த தம்பிக்காரன் கையிலேருந்து ஒரு கல் எடுத்து ஒரு வாத்து மேலே அடிக்கிறான். அடித்தோடனே அது கண்ணில் பட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நல்ல பெரிய கல். அது ஒரு வழியாக ஆகி கடைசியில் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் செத்தே போயிடுச்சு. ஐயோ ஐயோ, அப்பா பார்த்தா என்னை அடிப்பாரே, அக்கா என்னை காப்பாத்து காப்பாத்து. தம்பி கதறான், பயப்படாதரா, நான் வந்து உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஆறுதல் படுத்திட்டு, ஆனால் ஒரு ஏர் கண்டிஷன்டா, எனக்கு என் வீட்டு வேலை இருக்குல்ல, அம்மா இதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லுவாங்க, துணியை மடித்து வைக்க சொல்லுவாங்க, என் வேலையை நீ சேர்த்து செய்யணும், ஒரு கண்டிஷன், அப்போ தான் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், டாடிக்கிட்ட காட்டி கொடுக்க மாட்டேன், சரின்னு சொல்லி இவனும் சரின்னு சொல்லுவேன், தப்பிச்சுக்கணுமே. அப்போ ஒவ்வொரு நாளும் இவன் தன்னுடைய வேலையும் செய்யணும், அக்காவோடைய வேலையும் சேர்த்து செய்யணும். இப்படியே செய்யும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சே, நான் அந்த வேலை செய்யலைன்னா அக்கா என்னை அப்பாட்ட சொல்லிடுவாரு, சொல்லி கொடுத்துருவாளே, அப்பா அடிப்பாரு. இப்படி சில நாட்கள் ஓடிடுச்சு. அவனுக்கு அந்த வேலை செய்ய முடியல, ரெண்டு வேலை அவ வேலையும் சேர்த்து தானே செய்யணுமே, இப்படியே யூ தப்பு பண்ணிட்டுமே மனசாட்சி அடி குத்திக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் அப்பா கிட்டே போயிட்டு அப்படியே அப்பாவை பார்த்தான், ஒரு மாதிரி பார்த்தான், ஒரு மாதிரி வருத்தமாக பார்த்தான், ஏன்டா ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற அப்படி சுற்றி முற்றி பார்த்தா, அக்கா இல்லை டேடி, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னை நீங்கள் மன்னிப்பீங்களா டேடி அப்படிம்பா. அப்படி சொன்ன உடனே அவர் ஆச்சரியமாக பார்க்குற, என்ன தப்பு பண்ணிட்டேன், இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல் எடுத்து விளையாடும் போது ஒரு வார்த்தை பார்த்து சும்மா அடித்தேன், அது செத்தே போயிடுச்சு டேடி, ஆனால் நாங்கள் உங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டோம். அப்படியா, அதுக்கு என்ன பிரச்சனை, இப்போ அதை நான் மறைச்சிட்டேன், அதனால் அக்காட்ட சொன்னேன், அக்கா நான் பார்த்துக்கிறேன், நான் டேடிகிட்ட சொல்லாமல் அதை நான் மூடி மறைச்சிட்றேன்னு சொல்லிவிட்டு, அக்கா டெய்லியும் நீ அவன் வேலையும் சேர்த்து வாங்குறா டேடி அப்படின்னு இவருக்கு புரிஞ்சிருச்சு. சரி சரி பரவாயில்ல, தப்பு நடந்து போச்சு, இப்பயாவது சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு இனி ஜாக்கிரதையாக இருக்கணும், அவ்வளோ தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை மன்னிச்சு விட்டுருவார். அதுக்கப்புறமேல அக்கா எப்பொழுது போல, டேய் தம்பி என் வேலையை செய்கிறா முடியாது அப்படின்னு சொல்லுவான். அவளுக்கு கோபமாக வரும், வாத்து கல் அப்படி சொன்ன உடனே இவன் சொல்லிக்கோ எனக்கு என்ன பயம் அப்படின்பான் இந்த தம்பி சொல்லுவான். அப்போ தான் அவளுக்கு புரியும், இவன் அப்பாட்ட பேசி சரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. இந்த சின்ன கதையிலேருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னு சொன்னால், நான் பாவம் செய்கிற எவனும் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த வேதம் சொல்கிற சத்தியம், பாவிகளை ரட்சிக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். கெட்டு போனதை நன்மையான, கெட்டு போனதை மாற்ற, மீட்க, விடுவிக்க, நலமாய் மாற்ற தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தாராம். அவர் அநேக உதாரணங்களை கதைகளை சொல்லும்போது ஒரு கதையை சொல்கிறாரு. ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க. அதில் இளைய குமாரன் தன் சொத்தெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டு சண்டை போட்டுட்டு அப்பாட்டேருந்து சொத்தெல்லாம் வாங்கிட்டு கெட்ட நண்பர்களோடு கூட ஊர் சுத்த போகிறான். இந்த நாள் அந்த நாட்கள்லாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் கிடையாது. இந்த நாளில் கற்பனை பண்ணி பாருங்களேன், சொத்து எல்லாம் அப்படியே அவன் டெபிட் கார்டில் கிரெடிட் கார்டில் எல்லா கார்டையும் வாங்கிட்டு அப்பா விட்டு போகிறான், ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறான், ஃப்ளைட்டில் போகிறான், ட்ரெயினில் போகிறான், காரில் போகிறான், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்காடுறான், நல்லா சாப்பிட்றான், தீய நண்பர்களோடு கூட குடித்து கேவலமான பெண்கள் சம்பந்தமான விபச்சார பாவங்களில் ஈடுபட்டு வாழ்க்கையே நாரி போன வாழ்க்கை. இப்படிப்பட்ட நேரத்தில் எவ்வளோ நாள் வாழ முடியும், காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிட்டுருக்குது. ஒரு நாள் பார்த்தா எல்லாம் தீந்து போச்சு, கிரெடிட் கார்டு அதுவும் காலி, எல்லாம் கடன்காரங்க பேங்க்காரங்களாம் கேள்வி கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு, காசை கட்ட முடியல. அந்த நேரத்தில் அவன் பரிதாபமாக அங்கே பன்றி மேய்க்கிற நிலைமைக்கு வந்து, பன்றிகள் சாப்பிடுகிற தவிடு சாப்பிடக்கூடிய பரிதாபமான நிலைக்கு வந்தான். அப்போ ஒரு நாள் அவன் யோசிக்கிறான், நான் இறைவனுக்கு விரோதமாக தவறு செய்தேன், எங்கள் அப்பாவுக்கு விரோதமாக பாவம் செய்தேன், நான் புறப்பட்டு போய் எங்கள் அப்பாட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு எனக்கு மகனாக ஏற்றுக்கொள்ளாதீங்க, ஜஸ்ட் உங்கள் வேலைக்காரன் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தன் உள்ளத்திலே தன் தவறை உணர்கிறான். தகப்பன் வீட்டுக்கு மேலே மாடியில் நின்று தினமும் எங்கேயாவது இளைய குமாரன் வருகிறான்னு சொல்லி டெய்லி பார்த்துட்டே இருப்பார். இதாங்க தகப்பன் அன்பு, என்னையும் உங்களையும் இப்படித்தான் இறைவன் பார்க்கிறார். அவர்கிட்ட வரலையே ஊதாரித்தனமாக
மோசமான ரவுடியாக கொலைகாரனாக விபச்சாரக்காரனாக ஊர் சுத்துகிறனாக ஓடி போனாலும் எனக்காவது என்கிட்ட வந்துட்டீங்கன்னா நான் உன்னை மன்னிப்பேன் என்கிறது தான் பரம தகப்பனுடைய அன்பு. இதைத்தான் இயேசு சொல்கிறார். எல்லாத்தையும் மறந்து ஓடி போய் அவனை கட்டி பிடிக்கிறார், வீட்டுக்கு கொண்டு வர அவன் சொல்கிறான், நான் தகுதி கிடையாது டேடி, இனி வேலைக்காரன் ஏற்றுக்கொள்ளுங்க. அதான் அதெல்லாம் கண்டுக்கல. அவர் அரவணைத்து அவன் முத்தம் கொடுத்து வீட்டில் ஏற்றுக்கொண்டு உடனே புதிய ஆடைகளை அவனுக்கு உடுத்த சொல்லி அவனுக்காக ஒரு விருந்து செய்கிறார். இன்றைக்கு நீ ஒரு தீர்மானம் எடுங்கள். வாழ்க்கை தாறுமாறாக போனாலும் பரம தகப்பனாம் இயேசு உங்களை அழைக்கிறார், இயேசுவே மனத்தில் வருகிறேன், என் பாவலை மன்னிமிடு சொல்லும் பொழுது இயேசு பாவலை மன்னிக்கிறார், புது வாழ்வு தருகிறார். ஆண்டவர் தாமே உங்கள் வாழ்க்கையை இன்று முதல் அற்புதமாய் நடத்துவாராக. காட் பிளெஸ் யூ.